Hello, my beautiful people. Welcome to Groom with Hima. In this video, we will talk about how we are going to talk about a date, or friends going outing, or a party, or a plan. But we don't have time, but still, we are going to be best version of our feel. In this situation, we will share some easy tips that we share. If we are 10 minutes, we will have face pack or facial. But still, we will have time. That's the first step. Face wash. Facial hair removal. ஆமா இது வந்து நீங்க நினைக்கிற டக்கன கலம்போது எப்படி நம்ம ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியேன்னு பண்ண முடியும் बिकॉज நான் அப்படியே தான் பண்ணுவேன் டக்க நம்ம எங்கயாச்சும் கலம்ற நம்ம ஃபேஸ்ல எல்லாம் கொஞ்சம் அன்வான்டட் ஹேர் இருந்தனா நம்ம கையில ஃபேஷியல் ரேசர்ஸ் இருக்கும்ல சோ நான் இந்த காட்ற ஃபேஷியல் ரேசர்ஸ் எல்லாத்தோட லிங்க் நான் கீழ கொடுக்கறேன் சோ இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசர் வச்சிட்டு நம்மளோட ஐப்ரோ இல்லனா அப்பர் லிப் உங்களுக்கு எங்க எங்க அன்வான்டட் ஹேர் ஃபேஸ்ல இருக்கோ அத எல்லாமே டக்கன ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லனா ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபேஷியல் ஹேர் இருக்கும்போது ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்கா காட்டும் இல்லனா கொஞ்சம் பிக்மெண்டடா காட்டும் இல்லனா அன்னிவரா நமக்கு தெரியும் டக்குனு நீங்க ஃபேஸ்ல ஹேர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்கா அதே தெரியும் சோ அதே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்துடும் சோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் Step 4 அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னன்னா ஃபேஸ் யோகா சோ இதுதான் நம்மளோட சீக்ரெட் டிப் நீங்க நினைக்கிறீங்க என்னடா ஃபேஸ் யோகா எல்லாம் பண்றதுக்கு இப்ப டைம் இருக்குமானு இதுமே டைம் இருக்கும் சோ 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் போடுவோம் லிப் பாம் போடுவோம் ஃபேஸ்ல ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் டக்குன்னு நான் சொல்ற மாதிரி நீங்க உங்களோட ஃபேவரேட் சீரம் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சீரம் இருக்கும்ல சோ அது வந்துட்டு ஃபேஸ்ல போட்டுட்டு ஃபேஸ்ல இப்ப நான் காட்டுற மாதிரி ஃபேஸ் யோகா இல்லைன்னா ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணுங்க இது என்ன பண்ணுவோம்னா உங்களோட ஃபேஸ்ல பிளட் ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இது ஆக்சுவலி நம்ம டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் தான் டெய்லி பண்ணாதான் நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் பட் நீங்க எங்கேயாச்சும் கிளம்ப போற உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா தகுந்த ஃபேஸ்ல கொஞ்சம் பண்ணிட்டேனா உங்களுக்கு தெரியும் பிளட் ஃப்ளோ நல்லா வரும் அதே உங்களோட ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் பிளஷ் மாதிரி உங்களோட ஃபேஸ் காட்டிடும் ஸோ நீங்க ஒரு ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஒர்க் அவுட் பண்ண உங்க ஃபேஸ் எல்லாமே நல்லா ரெட் ரெட்டா தெரியும் நேச்சுரலா பிளஷ் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எங்கேயாச்சும் கிளம்பும் போது ஜிம் போறதுக்கு டைம் இருக்காது அதனால நீங்க ஃபேஷியல் எக்ஸசைஸ் டக்குன்னு உங்களோட சீரம் போட்டுட்டு நல்லாவே பண்ணிக்கோங்க நான் ஃபேஸ் யோகா எப்படி பண்ணோம்னா முன்னாடி ஒரு வீடியோல இருக்கு அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்களே சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு நான் பண்ற லேட்டஸ்டான டெக்னிக்ஸ் என்ன தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ் யோகான்னு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அது பண்றேன் நெக்ஸ்ட் பார்த்தா ப்ராப்பரான மேக்கப் ப்ராப்பரான ட்ரெஸ் ஸோ மேக்கப்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் என்னடா நான் இப்போ மேக்கப் போடுறதானேனா அந்த மாதிரி போடாமல் உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் லுக் வைங்க நான் இது ஒரு கடைசி ஒரு 1-2 இயர்ஸாக உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பர்சனல் ஸ்டைல் என்ன சிக்னேச்சர் லுக் அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஸோ நான் எங்கேயாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஒகேஷனுக்கு போகும் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஃபேஸில் ஃபவுண்டேஷன் எல்லாம் ரொம்பலாம் போட மாட்டேன் அது ரொம்ப ரேரான ஒகேஷனுக்கு தான் போடுவோம் நான் என்ன பண்ணுற ஸ்டெப் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன் என் கண்ணுக்கு மேலே நான் வந்துட்டு நியூடான ஏதாச்சும் ஒரு கலர் எய்தர் எனக்கு என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் பிங்கிஷ் கலராக இருக்குன்னா ஒரு பிங்கிஷ் நியூட் மாதிரி கலர் போடும் இல்லைன்னா கொஞ்சம் ப்ரௌனு கூட தான் என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னா ப்ரௌன் கலர் கொஞ்சம் நியூடாக அந்த மாதிரி ஐஷேடோ போட்டுடும் அது வந்து நான் வந்து ரொம்ப ஐஷேடோ போட மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது என்ன பண்ணுவோம்னா கண்ணுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் இருந்தால் அது கவரும் பண்ணிடும் உங்கள் கண்ணு வந்து இன்னும் க்ளோவாக காட்டும் அதுதான் நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா காஜல் போடுவேன் காஜல் வந்து இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது பிகாஸ் என்னோட கண்ணு பார்த்தா ரொம்ப குட்டி கண்ணு ஸோ உங்களும் காஜல் போடுற ஒரு ஆள் தான் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஐலைனர் தான் போட பிடிக்கும் அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் வந்து அது போட்டுக்கோங்க ஸோ நான் என்ன யூஸ்வலி பண்ணுவேன்னா நான் வந்துட்டு காஜல் வந்துட்டு கீழே லைன் வாட்டர் லைனில் மார்க் பண்ணிவிடும் அதே மாதிரி மேலே மார்க் பண்ணிட்டு நான் கை வச்சு அப்படியே வந்துட்டு ரப் பண்ணிவிடும் ரப் பண்ண ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ அதுதான் என்னோட ஒரு சிக்னேச்சர் லுக் நான் எங்கேயாச்சும் ஒரு பார்ட்டி போகிறேன்
இல்லைன்னா எங்கேயாச்சும் என்னோட ஹஸ்பண்ட் கூட எங்கேயாச்சும் டேட் போகிறேன் அப்படியெல்லாம் இருக்கும் போது வந்துட்டேன்னா அந்த மாதிரி தான் மேக்கப் ஆர்டர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் லுக் இருக்கும்ல, ஸோ அது கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு அக்கார்டிங்காக, நீங்கள் போகிற ஒகேஷனுக்கு அக்கார்டிங்காக மேக்கப் போடுங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபேஸில் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் நாளாக நான் ரீசெண்டாக வந்துட்டு ப்ளஷ் தான் போடும். ஸோ நான் காட்டுற நான் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட, கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதான். ஸோ இந்த ப்ளஷ் பார்த்தா நான் வந்து ஃபேஸிலும் அப்படியே நோஸிலும் அந்த கொஞ்சம் நம்ம ஃபோர்ஹெட்லும் இருக்கிற மாதிரி நான் வந்து அப்படியே போட்டுடும். அது வந்து ஒரு சன் கிஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப நேச்சுரலாக தெரியும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணுவேன். அப்புறம் நான் சொல்லவே மறந்துட்டேன், மஸ்காரா. மஸ்காரா இல்லாமல் கண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மஸ்காரா போட்டால் அதே வந்து கண்ணு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டிடும், உங்களோட கண்ணில் மேஜிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே கண்டிப்பாக மஸ்காரா வாங்கி வச்சுட்டு மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக். ஸோ உங்களோட ஸ்கின் டோன் இல்லைனா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அதுக்கு அக்கார்டிங்கான லிப்ஸ்டிக் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன ஒரு குட்டி ட்ரிக் என்ன பண்ணுவேன்னா, நான் போடுற லிப்ஸ்டிக்கே வந்துட்டு நான் லைட்டாக மேலே ஐஷேடோ கூட மாதிரி கூட நான் மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுத்துரும், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். எனக்கு அது என்னோட பர்சனல் ஸ்டைல் ஆஃப் மேக்கப் தான் அது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கிறத தெரியல. ஸோ அந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சரான உங்களோட மேக்கப் போடணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, டக்குன்னு ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஸோ உங்கள் கையில் ஒரு ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் இல்லைன்னா ஒரு கேர்லிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தேன்னா அதை வச்சு நம்ம ஹேர் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா க்ரௌன் ஏரியா வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த க்ரௌன் ஏரியா உள்ள ஃப்ரண்ட் சைடு அதில் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு கேர்ள் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ இல்லை உங்களோட ஃபேஸுக்கு அக்கார்டிங்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் கையில் இந்த மாதிரி டூல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டு நம்ம தலை வாஷ் பண்ணுவோம்ல, அது பண்ணதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சீரம் வச்சுட்டு ஹேர் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இவ்வளோ திங்ஸ் நீங்கள் பண்ணிட்டேன்னா நீங்கள் வெளியில் கிளம்பும் போது இவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ நான் எங்கேயாச்சும் டக்குன்னு போகும்போது நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிடும், டக்குனு ஃபேஷியல் யோகா பண்ணிடும், லைட்டாக மாதிரி மேக்கப் போட்டுடும், அதுக்கப்புறம் நான் ஹேர் வந்து செட் பண்ணி வச்சிடும். அது பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பர் சூப்பர் ரெடியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப ஈஸியாக 10 minutes ஃபேஸ் வந்து க்ளோ ஆகி ஃபேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ நான் இன்றைக்கி சொன்னேன் இந்த இவ்வளோ ஸ்டெப்பை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இல்லைனா நாளைக்கு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்கூல் போகிறேன், இல்லை காலேஜ் போகிறேன், இல்லை நான் வேலைக்கு போகிறேன், சும்மா வீட்டில் இருக்குன்னா கூட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் போடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னுமே இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய ஷார்ட்ஸ் இந்த சேனலில் வரும். ஸோ அதுவுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.